எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அழகான HF ஜோடி சினைக்கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளோ கறவை திறனில் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மாட்டுக்கு பல் போட்டிருக்கா இல்லையா இது எல்லாமும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முதலாவதாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய மொட்டை சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், ஒரு கொம்பு மாடு, ஒரு மொட்டை மாடுங்க. மொட்டை மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க கிடாரி பார்க்க. பல் போடாத சினை கிடாரிங்க, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த கிடாரி கண்ணினை ஒரு 15 நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். சரியான முகலட்சணங்க, ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது முகலட்சணம், அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு பெட் மாதிரி வச்சுக்கலாம். சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அழகான கிடாரிங்க, நல்ல நைஸ் தோலில், நல்ல உடல் அமைப்பில், சும்மா தரமாக இப்படி இருக்கணும், அப்படி ஒரு அழகான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. தலைச்சங்கடாரி, இன்னும் பல்லே போடாத கிடாரிங்க, 10 வருஷத்துக்கு மாடு ஆகுங்க. கண்டிப்பாக இந்த கிடாரி பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஒரு 15 நாளில் கண் இறங்கும் அப்படின்றாங்க. 10 லிருந்து 12 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இல்லை, மொட்டை கொம்பு அருமையான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு. சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாரு மாட்டின் உரிமையாளர். சாதுவான குணமான மாடு அப்படின்றாங்க. நல்ல பொறுமையான கிடாரின்றாங்க. நல்ல ரோஸ் அண்ட் பிளாக் நிறம் கொண்ட காம்போலம் மாடு, அருமையான ஒரு கிடாரிங்க. சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ₹49,500 மட்டும் சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. சரி, இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாங்க. முத மாடு மொட்டை மாடுன்னா, இரண்டாவது மாடு கொம்பு மாடுங்க. இதுவும் தலைச்சம் கிடாரி தான், 4 பல் தலையீத்து கிடாரிங்க. அந்த மாட்டை விட இந்த மாடு கொஞ்சம் மேல் மாடு, கொஞ்சம் தூக்கலான மாடு, நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க. அது கொம்பு இல்லாமல் அழகாக இருக்குன்னா, இது கொம்போடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரெண்டு மாடுமே அழகு குறைவில்லாத மாடுங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, நல்ல கலர் பேட்சோடு இருக்குது. கருப்பு சட்டையில் 2 HF வளமான கிடாரிகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கேன். வெறும் 4 பல்லில் தலைச்சம் கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடும் கண்ணினை ஒரு 15 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைமும் தலா 15 நாட்கள். மொத கிடாரி ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குன்னா, இந்த இரண்டாவது மாடு ஒரு 14 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஜோடி சினை கிடாரிகள் HF கிடாரிகள் விற்பனைக்கு வந்துடுங்க. காம்போலம் பாருங்கள், நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல வளமான காம்பு அமைப்போடு, இதுவும் ரோஸ் அண்ட் பிளாக் நிற காம்போலத்தோடு அருமையான கிடாரியாக, நல்ல ராசியான கிடாரியாக விற்பனைக்கு வந்துடுங்க. ஸோ ஒரு 15 நாளில் நல்ல மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். ஸோ HF மாடாக பார்க்குறீங்க, ரீசனபிள் ப்ரைஸில் ரெண்டு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா, ரெண்டு மாட்டையும் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தான் ரெண்டு கிடாரியும் விற்பனைக்கு வந்துடுங்க. இந்த கிடாரியை நீங்கள் வாங்கி இந்த மாடு நிறைமாத சினையில் சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு 1000-2000 நெட்டி கொடுக்கலாம். நம்ம நல்ல ஒரு வளமான, நல்ல அழகான கிடாரிகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல முகபாவனை, நல்ல உடல் அமைப்பு, நல்ல நீட்டு போக்கு, நல்ல குவாலிட்டிலேயே விற்பனைக்கு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க. இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். ஸோ மொத கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ₹49,500 சொல்லியிருந்தோம். இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ₹53,500 சொல்லியிருக்காரு. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு மாடுகளை ஜோடியாக எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 1500 கூட நீங்கள் கேட்டு குறைச்சே எடுத்துக்கலாங்க. மாட்டு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதே வீடியோவில் காட்டியிருக்காரு மாட்டின் உரிமையாளர். பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் ஐயனார் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம SPT ஃபார்ம் எடுத்துக்கலாம், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.